பேக் சைடில் கை ரொட்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த ரிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம்
ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட்லாம் இப்போ தம்பல் போடுறீங்க, இல்லை வந்து எதாவது இருக்கு தண்டாடு இருக்கீங்க, ஏதாவது ஒரு வெயிட்டாக போனதுக்கும் போது இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று கை வச்சுங்க முன்னாடி வச்சு. அதாவது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ், இது யார் வேணால் பண்ணலாம், வயசானவங்க பண்ணலாம், சின்ன பசங்க பண்ணலாம், பட் இன்னும் நிறையா ஹெவியான எக்ஸசைஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அதுக்கு வீடு பார்க்கலாம். பட் இந்த பேசிக் எக்ஸசைஸ் பண்ணாமே இந்த மாதிரி கழுத்து பிடிக்கிறது, கால் பிடிச்சிக்கிறது, காஃப் பிடிக்கும், இந்த ரிஸ்டில் பிரச்சனை வருது, ஸோ இதெல்லாம் தவிர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு பத்து, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பத்து சுற்றிக்கிங்க ஓகேங்களா. ஸோ ஃபோல்டர் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஹிப்புக்கு வாங்க. இந்த எக்ஸசைஸ் ஒரு இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து அந்த கவுண்ட் வச்சுங்க. ஸோ இது மாதிரி மூணு செட் நான் பண்ணுறதுனால மூணு செட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து என்னன்னா, ஸோ நம்ம முதுகுக்கு சரிங்களா கால் வந்து நேராக வச்சுக்கணும், உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஸோ அடுத்து நான் இது கீழே போகும்போது அந்த நான் கீழே போக தெரியுற மாதிரி நான் காட்டுறேன். இப்படி வச்சுக்கிட்டு ஓகேங்களா, நல்லா உங்களால் எவ்வளோ வந்து பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும் சில எக்ஸசைஸ்லாம். ஸோ போக போக அவங்களுக்கு ஈஸியாகும். இது வந்து ஒரு பேசிக்கான எக்ஸசைஸ், நீங்கள் எந்த ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ண போனீங்களும் இந்த பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் ஜிம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப பாடி பில்டிங் இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து எடுத்தவொடனே வந்து தம்பிள் சொல்லி எதை தூக்கும் போதும் ரொம்ப வெயிட்லாம் தூக்க மாட்டாங்க, சின்ன வெயிட் ஃபஸ்ட் தூக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் பெரிய வெயிட் போவாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பாடி ஃப்ளெக்சிபிள் பண்ணிப்பாங்க. ஏன்னா எடுத்தவொடனே பெருசு தூக்குனீங்கன்னா உங்களுக்கு எங்கேயே பிடிச்சிக்கும், இல்லை வந்து நரம்பு பிடிச்சிக்கிறது, ஜவ் பிரச்சனை ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 இல்லை 20 எவ்வளோ முடியுமோ அவர் பண்ணுங்கள். நம்ம பண்ணுறதுமே 3 டைம் பண்ணால் அது பண்ணலாம் இருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மறுபடியும் ஹிப்புக்கு தான். இப்போ மாதிரி கை மேலே தூக்கிட்டு இந்த பக்கம் தாய்ங்க, இந்த பக்கம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு இந்த பக்கம் பார்த்து இந்த ஒரு பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து டெய்லியுமே பண்ணிங்கன்னா உங்களோட உங்களுக்கு வந்து உங்களோட மாற்றம் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைப்பிடி வச்சுங்க. ஸோ நீ ஜிம்முக்கு போனது தெரிஞ்சுக்கோ அந்த பட்டர்ஃப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மெத்தட் சில பேர் ஜஸ்ட்டு வந்து கூஞ்சாவில் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து ஆரம்பமாக உங்களை விரியும். இதெல்லாம் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணுற வார்ம்அப் எக்ஸசைஸ் மழை கேட்குங்க. இதெல்லாம் வார்ம்அப். ஸோ இந்த வார்ம்அப்லாம் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து ஹெவியாக ஏதாவது தூக்கும் போதோ இல்லை டக்குனு கீழே விழும் போதோ எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. ஸோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து கேட்டிங்கன்னா கையை பிடிச்சு ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஜிம்முக்கு போய் பெரிய பாடி பில்டராக இருக்கணும், அவங்க வாங்க முடிச்சுட்டு தான் இறங்குவாங்க. அவங்க கரண்ட்லேயே இருந்தாங்க அப்படின்னா ஜிம்மு போய் பண்ண பாடி பில்டர் இருக்காங்க. அங்கே முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வெயிட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, சின்னதாக வார்ம்அப் பண்ணிவிட்டு இந்த புல்அப்ஸ் இருக்கிறது புஷ்அப்ஸ் இருக்கிறதுலாம் அந்த வார்ம்அப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம், பட் பேசிக் வார்ம்அப் நீ பார்க்கணும்.
கல்லத்தில் அது இந்த சோல்டர் பார்த்தீங்களா அதுக்கு. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேரும் தம்பிள்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா இதாகும். ஸோ நம்ம நார்மல் பாவம் கோசம் பண்ணுறோம். சரி ஓகே, அப்பர் பாடிக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து லோயர் பாடி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லோயர் பாடிக்கு மேபி ஃபேஸ் தெரியாது. ஸோ நான் கீழே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ ஹே கைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோயர் பாடி பண்ண போகிறோம். ஸோ லோயர் பாடிக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எக்ஸசைஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன் சொந்தத்தில். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாதனால தான் அன்றைக்கி கிரிக்கெட் விளையாடும்போது டக்குனு திரும்பும் போது காலில் ஜவு கட்டானது காரணம். ஸோ நிறையா இந்த மாதிரி வார்ம்அப்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பாடி வந்து வார்ம் அப்லேயே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அப்நார்மல் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போதும் ஸோ இட் வில் பி ஃப்ளெக்சிபிள். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெக்குக்கு ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஸோ இருக்குங்க, ஓகே ஃப்ளெக்ஸ் வரைக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் தெரியாதான் மன்னிச்சிங்க. ஓகே, ஸோ இது இருக்குங்க, இந்த கால் நல்லா கைப்படுத்தி வச்சுக்கங்க. கை வந்து மோதணும் அப்படி, இந்த கால் வந்து கையில் மோதணும் அப்படி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க. நான் பண்ணுறதுலாம் மறந்துடாதீங்க, ஒவ்வொரு செட்டாக பண்ணுறேன். நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டு டைம் ரெண்டு டைம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அது மூணு செட் பண்ணணும். ஓகே, இப்படி வந்து கால் பண்ணுங்க. இந்த காலுக்கு இந்த கால் நேராக வச்சுக்கோங்க. எவ்வளோ தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது அவ்வளோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கால் நேராக வச்சுட்டு இந்த கால் நேராகவே இந்த கால் மறக்கக்கூடாது. இந்த கால் மட்டும் முன்னாடி மறக்க முடியும், முட்டியை மட்டும் இந்த கால் மறக்கக்கூடாது. நல்லா பாருங்க, அதை படக்கூட நீங்கள் ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி இந்த பக்கம் போடணும். இந்த கால் நேரம் வச்சுக்கோங்க, இந்த நேரம் இந்த கால் வேறு கால் இருக்கணும். இந்த கால் நேரம் வச்சுக்கோங்க, இதை மட்டும் போடுங்க. எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நார்மலாகவும் பண்ணி பண்ணிங்கன்னா கையில் பிடிச்சிக்கிறது விளையாடுறது கை வலிக்கிறது கால் வலிக்கிறதுலாம் இருக்காது. ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்து கேட்டிங்கன்னா, ஸோ இந்த காலில் நம்ம மடங்கி இது பிடிச்சி உங்களால் எவ்வளோ புஷ் பண்ணணும் அவ்வளோ புஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வாங்க, என் கால வந்துங்க இப்படி.
சோ அதுக்கு அடுத்து ஜம்ப் பண்றது ஷிப்பிங் விளையாடுங்க நார்மலா ஷிப்பிங் விளையாடு ஷிப்பிங் அவங்க ஜம்ப் ஜாம் பண்ணுவோம் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ ரத்த ஓட்டம் வந்து ஃபுல்லாக போகும் வந்து ஸ்ப்ரிட் ஆகும் அது ஸ்ப்ரிங் ஓட்டம் ரொம்ப நல்லா சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த போகிற ரைட்டில் சுற்றுற போனாங்க இந்த மாதிரி பார்க்க சொல்லிங்க இந்த போர் பார்க்க சொல்லிங்க ஸோ இப்போ என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றணும் முன்னாடி எப்படி சுற்றணுமா இப்போ எப்படி சுற்றணும் அதே மாதிரி மறுபடியும் இப்படி சுற்றுறீங்க இப்போ இப்படி சுற்றணும் ஸோ ரெண்டு டைரக்ஷனையும் மாற்றி மாற்றி பத்து வழி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹெவியான எக்ஸசைஸ் சொல்கிறேன் நார்மலாக தங்கிறது ஒரு நார்மல் எக்ஸசைஸ் நம்ம பசங்களுக்கு பட் சில பேருக்கு வயசானவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க இதை என்ன இருக்கணும் அதை இன்னொரு பண்ணிக்கணும் ஸோ ஜஸ்ட் நேரம் கை ஸோ பத்து எடுத்துருக்கேன் பரவாயில்ல நான் எதுவும் பண்ணது சரியான ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணுறதுனால எடுத்துகிறேன் ஸோ அதுக்கு ஸோ முடி இதெல்லாமே பாரு கொடுக்குறது ஓகே ஐ திங்க் ரெண்டு ஹவர்ஸ் வாக்கி போயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணல ஃபஸ்ட் பண்ணுற நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸ் ஈஸியான எக்ஸசைஸ் தான் பட் நிறையா கொஞ்சம் வீக்கானவங்க குழந்தைகளெல்லாம் பண்ண முடியாது இந்த நான் கடைசியாக பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும் பாருங்கள் ரெண்டு எடுத்துருந்தாலும் சரி அஞ்சு எடுத்துருந்தாலும் சரி பத்து எடுத்து அது எடுத்துங்க எனக்கு மூச்சு வந்துருப்பா இப்போ டூ ஹவர்ஸ் ஆகி போயிடுறேன் இப்போ பண்ணி சொல்ல வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் டூ ஹவர்ஸில் நான் எவ்வளோ நடந்தேன் அப்படின்னா 13,000 ஆ சாரி யா 13,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் டூ ஹவர்ஸ் நடந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே சைடில் பார்த்துங்க வாட்சோட ப்ரோட்டோ அப்படியே பார்த்துங்க